லாஸ்ட் வீடியோவில் வந்து கங்கா ஆர்த்தி பார்த்தோம். இப்போ கங்கா ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி திருநார் பூசி விடுதாங்க. ஸோ அந்த மஞ்சள் இதில் வச்சு அப்படியே பட்டை அடித்து சென்டரில் குங்குமம் வச்சு விடுதாங்க. அப்படி வச்சு விடும்போது அந்த பூஜையை நடத்தவங்க அவங்க தான் வந்து வச்சு விடுதாங்க. ஆனால் வந்து வச்சு விட்டு வாண்டடாக வந்து காசு போடுங்க காசு போடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்லன்னா இஷ்டமாக இருந்தால் காசு போடலாம், இல்லை வேண்டாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வாண்டடாக போட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எடுத்து பூசணும், ஆனால் நம்ம கையில் சேஞ்ச் இல்லை. இன்னென்ன 100 ரூபா 500 ரூபாயும் அங்கே போட முடியும், எல்லோரும் 10 ரூபா தான் போடுறாங்க. நம்ம கடைக்கில் சேஞ்ச் இல்லை, இருங்க சேஞ்ச் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு ஒரு வழியாக சேஞ்ச் மாற்றுவோம்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த அந்த தட்டில் தாங்க காசு போட்டாங்க. இந்தாங்க இது नित्य सहायकारी संस्था यहाँ पर जरूरतमंद सहाय गरीब लोगों के लिए भोजन का वितरण करती है. அடுத்து வந்து இந்த ஓரமாக வந்து நடந்து போகிறோம். ஸோ காட்ஸ் காட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த காட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஆற்று ஓரம் இருக்குல்ல, இந்த ஆற்று ஓரமாக உள்ள ஒவ்வொரு இடத்த தான் வந்து காட்ஸ்ன்னு சொல்லி வழிபடுறாங்க. ஸோ அப்படி வழிபட்டு இந்த மாதிரி பேர் வந்தது தான் அந்த காட்ஸு. ஸோ மற்றபடி நைட்டு போகிறதுக்கு லைட்டிங்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கேருந்து நடந்து வந்தோம் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு காட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா துளசி காட். நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். துளசி காட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ எல்லாம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இங்கே வரங்க இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இதுதான் துளசி காட், ரொம்ப பழைய காலத்து கோட்டை. ஸோ இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இதான் லைட் செட்டிங்லாம் போட்டு வேறு லெவலாக வச்சுருக்காங்க. நைட்டு பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. ஸோ இப்போ யாருமே ஸ்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் எடிஷன் போட் இது இல்லை. இந்த மாதிரி டீமாக வந்தோம் அப்படின்னா இந்த போட்டில் வந்து போகலாம். மொத்தமாக வந்து 3000 2000. ஸோ நம்ம பேசி குறைக்க பொறுத்து குறைச்சிக்கலாம். மேக்ஸிமம் 2000 ரூபாய்க்கு கீழே குறைஞ்சி வரமாட்டாங்க. மொத்தமாக டீமாக போகலாம், நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஓரமாகவே நடந்து போயும் இந்த மாதிரி காட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஒரு போட்டு பிடிச்சி அப்படியே போட்டு போட்டிங்கில் இங்கேருந்து அங்கே வரைய கூட போகலாம். ரொம்ப செம்ம பிளேஸாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் அப்படியே நடந்துட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. வாசி ஃபுல் வியூ பாருங்க, அப்படியே கடற்கிற வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போகலான்னு நினைக்கேன். ஸோ அங்கெல்லாம் நான் போகல. இந்த மாதிரி போட்லேயும் போட்டிங் போகலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன போட்லேயும் கூட போட்டிங் போகலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு கையில் ஒரு 2000 ரூபா இருந்ததுனா போதுங்க, எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம். வேறு போட்டிங் எல்லாம் போகணும்னா அது செப்பரேட் காசு. இந்த போட்டிங் பார்க்க டீஜேலாம் போட்டு செம்மையாக இருக்குது.
நைட்டு பார்க்குறதுக்கு காசினால லைட்டிங்ஸ் தாங்க செம்மையாக இருக்குது. இந்த காட்ஸ் ஓரமெல்லாம் அப்படியே நைட்டெல்லாம் போட்டிங் அலவுட் இருக்குது 10:00 வர. ஸோ 10:00 வர செம்மையாக இருக்குதுன்னு தோணுது. இந்த மாதிரி நைட்டெல்லாம் லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு காட்ஸ் ஓரமாக நடந்து போனீங்கனாலே ஸோ இந்த இடத்துல இருக்கவங்கலாம் வந்து டெய்லி சாயந்தரங்க கிளம்பி வந்துடுவாங்க போல. லைட்டிங் தான் வேறு லெவல். இப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட்டிங்ஸ் செம்மையாக இருக்குங்க. நல்ல வேளை நம்ம வந்து நைட்டில் சுற்றி பார்க்கறது சொன்னோம். ஸோ நம்மளோட பிளானே வந்து பகலில் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம அங்கே வந்துட்டு ரூம் எடுத்துட்டு ஸோ 5 பேர் டோட்டலாக 4 பேர் சேர்ந்த மாதிரி ரூம் எடுத்தோம். ஒரு நாளைக்கு வந்து 1600 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு ஷேரு அப்படிங்கும்போது 4 நாளைக்கே சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து 1600 ரூபா தான் வருது. ஸோ நம்ம ஒரு 4 AC ரூம் தான் எடுத்தோம். ஸோ பரவாயில்ல, மேக்ஸிமம் வந்து இந்த காட்ஸ் ஓரமாகவே ரூம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரூமுக்கு மட்டும் இந்த காட்ஸ் ஓரமாகவே நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பக்கத்தில் போட்டிங் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து குளிக்கிறதுக்குமே வந்து ஸ்பெஷலான இடம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் அப்படி இந்த காட்ஸ் ஓரமாக நடந்து போனீங்க அப்படி 2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ அந்த அங்கே மட்டும் தண்ணி கொஞ்சம் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஸோ அங்கே தாராளமாக குளிக்கலாம், அங்கே எல்லாருமே வந்து குளிக்கிறாங்க. நிரஞ்சினி காட், நிரஞ்சினி காட் இன்னும் எத்தனையும் காண்டுட்டு நாளை காணும் இல்லை கேட்டா நாளை வேண்டான்னு பாருங்க. கங்கை நதியெல்லாம் ஏன் இதாவது இதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இங்க இருந்தாலுமே வந்து சாதாரண நதியெல்லாம் வந்து கங்கை நதியெல்லாம் வந்து ஏன் சாக்கடையாவது சாக்கடையாவது அப்படிங்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வேஸ்ட்டு வாட்டர் ஃபுல்லாக வந்து இங்கே கங்கையில் தான் வந்து டைரெக்டாக போகுது. இந்த மாதிரி சைடு சைடில் உள்ள கடை ஹோட்டலு ரூமு இதில் உள்ள வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக அதில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து தெரியல, அதனால் சான்ஸ் இருக்குது அழுக்காகிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அப்படியே நடந்து 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 சிவாலா காட்டு வந்துட்டோம். ஸோ இதான் வந்து சிவாலா காட்டு. ஸோ ஃப்ரெண்டில் இந்த மாதிரி கோயிலெலாம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து எல்லா காட்டும் போகணுன்னு அவசியம் இல்லை. இதான் வந்து முக்கியமான காட்டு எதுவும் அதுக்கு போயிட்டு அப்படியே போகலாம்.
நைட்டு ஒன்றும் தெரிய மாட்டேன், காலையில் ஏர்லி மார்னிங் வந்தா கரெக்ட். காலைல வரை 12 மணி நேரம் சும்மா இருக்கவா தேவையில்லா வேலை. இதான் வந்து மணிகர்ணி ஆகாட் முக்கியமான இடம். ஸோ இதை பார்க்கறது தான் நிறைய பேர் வருவாங்க. இங்கே வர்றதுக்கே வந்து ஒரு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே வர்றதுக்கே வந்து மேக்ஸிமம் சாதாரண யாருமே இங்கே வந்து வரமாட்டாங்க, வந்து பார்க்கவும் மாட்டாங்க.